ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸேஃப் ஐஃபோன் 12 சீரீஸில் வந்து மேக்ஸேஃப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேக்ஸேஃப்க்கான சார்ஜர் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க. அண்ட் இப்போது ஐஃபோன் 12 சீரீஸில் இந்த மேக்ஸேஃப் அப்படின்ற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, ஐஃபோனுடைய பேக் சைடில் வந்து மேக்னெட்டிக் வந்து இருக்கும், ரவுண்டாக வந்து மேக்னெட்டிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து சார்ஜரை வந்து அட்டாச் பண்ணும்போது அந்த மேக்னெட்டிக் அந்த சர்ஃபேஸில் மட்டும் அது அழகாக போயிட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அலைன் ஆகிட்டு எஃபிஷியண்டாக சார்ஜ் ஆகிறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மேக்ஸேஃப் சார்ஜர் அப்படின்றது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ் இது. ஸோ ஒரு சைடு வந்து யூஎஸ்பி டைப் சி கனெக்டர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஹோல்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ அதை நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ இதுதான் மேக்ஸேஃப் சார்ஜர். இது வந்து ஒரு 15 வாட்ஸ் வந்து அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர். இது பவர் அடாப்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி டைப் சி வந்து ஒரு எண்டில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா இது. ஸோ இப்போ நம்ம இந்த வந்து அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேபிளோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் லென்த் இது. இந்த சார்ஜர் இல்லாமல் இந்த பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கமாக கொடுக்குற இந்த யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாரண்டி சம்மரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இந்த சார்ஜரோட டிசைன் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்ச் சார்ஜரோட ஒரு பெரிய வெர்ஷன் மாதிரி தான் தெரியுது. பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு அலுமினியம் பாடி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட சார்ஜிங் ஏரியா, அதாவது கனெக்டிங் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட் ஒயிட் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து என்னென்னா பவர் கனெக்ட் பண்ணி ஒரு சார்ஜ் ஐஃபோனை வந்து சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சி அடாப்டரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஐஃபோன் 11 கொடுத்த யூஎஸ்பி டைப் சி அடாப்டர் இது. ஸோ இது வந்து இந்தியாவுக்கான ப்ளக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இந்தியன் சாக்கெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நியூ 20 வாட்ஸ் பவர் அடாப்டர் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதையும் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட்டாக கொடுக்கக்கூடிய யூஎஸ்பி டைப் சி பவர் அடாப்டர் இது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1900 ருபீஸ் இது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஊர் ப்ளக்குக்கெலாம் வந்து ஈஸியாக செட் ஆகும். இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வேறு எதுவும் பெருசாக புதுசாக கிடையாது. யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய அந்த யூசர் மேனுவல், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வாரண்டி சம்மரி அது மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து ஆப்பிளோட ஸ்டிக்கர்ஸ் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இந்த பவர் அடாப்டரில் மேக்ஸேஃப் சார்ஜரை கனெக்ட் பண்ணி ஐஃபோனை வந்து சார்ஜ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸேஃப் சார்ஜர் மேலே நம்ம வந்து ஐஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணுறோம். பண்ணும்போது பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஸ்டேட்டஸை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து வருது. இந்த ஐஃபோன் அண்ட் மேக்ஸேஃப் சார்ஜர் இதோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் வெயிட்டை வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் டக்குன்னு எடுத்தால் கூட கீழே விழாத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேக்ஸேஃப் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மட்டும் கிடையாது, ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோனையும் வந்து நம்ம இந்த ஐஃபோன் இந்த மேக்ஸேஃப் சார்ஜரில் வந்து சார்ஜ் பண்ண முடியும். இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் 8 சீரீஸ்க்கு அப்புறம் வந்து எல்லா மாடலையும் நம்ம வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஈவன் ஆப்பிளோட ஏர்பாட்ஸ் கூட இதில் வந்து சார்ஜ் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா ஆப்பிள் வாட்ச் வந்து இதில் சார்ஜ் பண்ண முடியாது. இந்த ஐஃபோன் 12 சீரீஸோட எல்லா மாடலையும் பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் காயிலுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு 18 ஸ்மால் ரெக்டாங்குலர் மேக்னெட்ஸை வந்து ரவுண்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ வந்து வச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். ப்ரீவியஸாக வந்து எந்த மாடல்லையும் பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்ஸ் வந்து கிடையாது. ஸோ இதுதான் வெரி ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த மேக்ஸேஃப் சார்ஜரோட ஒரு எண்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஸோ இப்போ நான் வந்து என்னோடய மேக்புக்கில் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறேன்.
ஸோ சார்ஜ் ஆகுது. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளியர் கேஸ் நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ இந்த கேஸோட சார்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட, இந்த கேஸோடு நம்ம சார்ஜ் பண்ணாலும் சார்ஜ் ஆகுது. ஓரளவுக்கு இன்னாக இருந்ததுன்னா சார்ஜ் ஆகும், மேபி வேறு மெட்டீரியலாக இருந்ததுன்னா சார்ஜ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த கிளியர் கேஸை பொறுத்த வரைக்கும் சார்ஜ் ஆகுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஆப்பிள் வந்து இந்த மேக்ஸேஃப் டெக்னாலஜியை வந்து ஆல்ரெடி மேக்புக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வாட்சு, அதிலலாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஐஃபோன் 12 சீரீஸ்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்புக் மாதிரியே வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து நம்ம வந்து டிட்டாச் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். ஆப்பிள் வாட்சும் சரி ஐஃபோன் 12 சரி பார்த்திங்கன்னா, இந்த மேக்ஸேஃப் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா டிட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு கையை யூஸ் பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் நான் இதில் கொஞ்சம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற விஷயம். மேபி அது டிசைனாக கூட இருக்கலாம். அண்டு மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறையா வந்திருக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பெல்கினோட இந்த கார் வென்ட் மவுண்ட்டு வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மேக்ஸேஃபை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் நான் வந்து கொடுத்துருக்கிறதா நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.